வணக்கங்க. சூப்பரா எக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. ரொம்ப சிம்பிளா ஒரு 2-3 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலாம். பாருங்க, ஏதாவது ஒரு வேஸ்ட் கடாயை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை வறுத்துக்கலாம். முட்டை வறுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமா பெப்பர், எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றுக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 பேருக்கு ஆகிறவங்க செய்கிறாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நல்லா மெலிசா அரைஞ்சிருக்கு. இப்போ கேரட்டு, பீன்ஸு, சேர்த்து இவ்வளோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ரைஸ் செய்யும்போது அடுப்பை நல்ல ஹைல வச்சுக்கோங்க. கேப்சிகம் போட்டுக்கலாம். காய் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஆஃபாயில் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேபேஜ் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். கடைசியா கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. சூப்பரா எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் காயங்க இருந்தால் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்க, சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா மட்டும்தாங்க நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு அப்டேட் வரும், இல்லைன்னா வராது. ப்ளீஸ் தயவு செஞ்சு பெல் பட்டன் அழுத்திடுங்க.